ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. நம்மில் வெகு பேர் கைலாயம் போக வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கின்றோம். எப்படி போவது, யாரை அணுகுவது என்று அறியாமல் இருக்கின்றோம். அதனால் கைலாயம் போவது எப்படி, நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டியது எப்படி, என்ன செலவு, வழித்தடத்தில் சந்திக்கும் இடர்கள் என்று இந்த நிகழ்ச்சி இருக்கும். ஒவ்வொரு வருடமும் மார்ச் ஏப்ரலில் மத்திய அரசு சுற்றுலாத்துறை மக்களை விண்ணப்பிக்க சொல்லி விளம்பரம் கொடுக்கின்றது. போக விரும்புபவர்கள் ரூபாய் 1000 டிராஃப்ட் எடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு அனுப்ப வேண்டும், ஒரு விண்ணப்பம் அனுப்ப வேண்டும். ஒரு வாரத்திற்கு 40 பேர் வீதம் மே மாதத்திலிருந்து வாராவாரம் வாரத்திற்கு ஒரு பேட்ச் என்று டெல்லியிலே இருந்து கிளம்புகின்றது கைலாயம் நோக்கி. மொத்தம் 16 பேட்ச், மொத்தம் ஒரு வருடத்திற்கு 640 பேர் செல்லக்கூடிய யாத்திரை இது. அதிர்ஷ்டம் இருந்தால் இடம் கிடைக்கும், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் இருந்து ஒரு கடிதம் வந்ததும் அங்கே சென்று நாம் ரிப்போர்ட் செய்யணும். அங்கே ஒரு கூட்டத்திலே டூஸ் அண்ட் டோட்ஸ் என்று நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்றையெல்லாம் விளக்கப்பட்டு எங்களை இரு குழுக்களாக பிரித்து விடுகிறார்கள். அந்த இரு குழுக்களுக்கும் தலைவர்கள் இப்படியெல்லாம் ஏற்பாடு நடந்து விடுகின்றது. யாத்திரைக்கு தேவையான பொருள்களின் ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகின்றது. டெல்லியில் அதையெல்லாம் வாங்கிவிட வேண்டும். இது நம்ம ஊரிலேயே நம்ம டாக்டரிடம் சொல்லி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டுகளையோடு டெல்லிக்கு செல்ல வேண்டும். டெல்லியிலே இந்தோ திபெத்திய இராணுவ ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் செக் இருக்கிறது. அந்த செக்கிங் நடக்கும்போது நிறைய பேருக்கு அனுமதி இல்லாமல் போய்விடுகின்றது. அது காரணம் ஆஸ்மா, பிளட் ப்ரெஷர் அதிகம் இருக்கிறவர்கள் போக முடியாது. இப்படி அங்கே ஒரு ஃபில்டரிங், ஒரு வடிகட்டல் நடக்கின்றது. நமக்கு அரசாங்கமே முன்னின்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சைனாவுக்குள் போகும்போது திபெத்திய பார்டரிலே சைனா டிராவல் ஏஜென்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமெரிக்க டாலர்களுக்காக இங்கேயே மாற்றுப்பணம் ஏற்பாடுகள் நடந்து விடுகின்றது. அதுவும் இல்லாமல் டெல்லி மாநகராட்சியினுடைய ஒரு குழு இந்த யாத்ரீகர்களை கௌரவிக்கின்றது, ஒரு டின்னர் கொடுத்து கௌரவிக்கின்றது. மாலை மரியாதை ஒரு ருத்ராட்ச மாலையோடு சிவபுராண புஸ்தகமும் கையிலே கொடுக்கப்படுகின்றது. டெல்லியிலிருந்து இரவு ஒரு ஏசி கோச்சில் ரயிலில் இரவு முழுக்க பயணம் செய்து காலை விடுந்தவுடன் ஒரு பஸ்ஸில் ஏறி அல்மாரா என்கின்ற ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அது ஒரு நாள் பூராவும் பஸ்ஸிலே பயணிக்கின்றோம். மாலைதான் அல்மாரா போய் சேர்கின்றோம். வழியிலே உத்தரப்பிரதேச டூரிசம் டெவலப்மெண்ட்ல அவங்க இருக்கிற டூரிஸ்ட் பங்களாக்கில் நமக்கு வேண்டிய உணவு வகைகளை கொடுத்து நமக்கு நல்ல ஒரு கவனிப்பு இருக்கின்றது. அல்மோராவிலும் டூரிசம் பங்களாவில் நமக்கெல்லாம் ரூம் போட்டு கொடுத்து நம்ம ரொம்ப சௌகரியமாக கவர்மெண்ட் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது. அடுத்த நாள் டிராச்சுலா என்ற இடத்துல போய் தங்குகின்றோம். அப்படி போய் தங்கும்போது அது நேபாளத்தினுடைய எல்லை, ஒரு பாலம் தான் ஆற்ற கடந்து அந்த பக்கம் போனால் நேபாள், இந்த பக்கம் இந்தியா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் பிளேஸில் கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சு அந்த இடத்தில் அடுத்த நாள் நாம் மலையேற வேண்டும், நடந்து மலையேற வேண்டும். அப்போது நம்ம கூட வர்றதுக்கு குதிரை, அந்த குதிரைக்காரன், இல்லை எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும், எனக்கு என்னுடைய பொருள்களை தூக்கி வரேன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. அதுவும் இல்லாமல் ஊன்றி நடக்க குச்சிகள் கூட கொடுத்து விடுகிறார்கள். இதுக்கெல்லாம் மொத்தம் ஒரு செலவு என்ன அந்த இடத்துல ஆகும்னா, இந்த குதிரை, குதிரைக்காரன், எனக்கு ஒரு பணியாள், இவங்களுக்கெல்லாம் ஒரு செலவுன்னு பார்த்தா 2500 to 3000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அவர் நம்ம யாத்திரை போய் திரும்ப வர வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அவங்க. அந்த ஊரில் திராட்சாவிலிருந்து
டிராச்சுலாவில் காலையில் விழுந்தவுடன் ஒரு 10-15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணு, 19 குறிப்பாக சொல்ல போனால் 19 கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் தவாக்காட் என்கின்ற ஒரு இடத்தை அடைகின்றோம். அந்த தவாக்காட் என்கின்ற இடத்திலிருந்து நடைபாதை தொடங்குகின்றது. அந்த இடத்துல ஒரு காளி கோயில் இருக்குது, அங்கே போய் கும்பிட்டுட்டு நம்ம பயணம் நல்லபடியாக இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு நடைபயணத்தை தொடங்குகின்றோம். முதல் நாள் 9 கிலோமீட்டர் போகின்றோம். அந்த 9 கிலோமீட்டர் பயணத்தில் நாம் அடைகின்ற உயரம் 7260 அடி. நடக்கிறது நாள் பூரா நடக்கிறதுங்கிறதே இல்லை, போய் நடக்க 9 கிலோமீட்டர் போன உடனே அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, போன உடனே வெல்கம் ட்ரிங்க் இருக்குது, மதியம் சாப்பாடு இருக்குது, நைட்டு நல்ல சூப்பு சப்பாத்தின்னு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல விதமாக கவனித்துக் கொண்டார்கள். அடுத்த நாள் ஒரு 13 கிலோமீட்டர் நடந்து 7450 அடியை தொடறோம். அந்த ஊர், அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற இடம் சிர்கான்னு பேர். மூணாவது நாள் சிர்காவிலிருந்து 17 கிலோமீட்டர் நடந்து 8050 அடி காலான்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் சேர்றோம். நாலாவது நாள் காலாவிலிருந்து 9 கிலோமீட்டர் நடக்கணும், 6750 அடிக்கு இறங்கிடுறோம். 8000 அடியிலிருந்து 6750 அடிக்கு நாம் இறங்குறோம். அப்படி இறங்குறதுக்கு 4440 படிக்கட்டுகள் இறங்கி வர வேண்டியிருக்கு. இந்த 4450 படிக்கட்டு இறங்கி வழியெல்லாம் கூடவே கங்கை நம்ம எதிர்கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சீனிக் பிளேஸ். அப்படி வந்து அங்கே தங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் அது தங்குற இடத்துக்கு பேர் மால்பா. அந்த மால்பாவிலிருந்து அடுத்த நாள் 9 கிலோமீட்டர் நடந்து 9000 அடிக்கு ஏறுறோம். புத்திங்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்றோம். ரொம்ப கஷ்டமான பயணம் இந்த பயணம். ஏன்னா 9 கிலோமீட்டருக்குள் 9000 அடி, அதாவது 3000 அடி ஏறணும் நாம. நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அதற்கு அடுத்த நாள் 17 கிலோமீட்டர் தான் நடக்கணும், 10500 அடியை தொடறோம். அந்த இடத்தின் பேர் குஞ்சி. அந்த குஞ்சிங்கிற இடத்துக்கு போகும்போது இந்த பார்டர் போலீஸ் நம்மளை பார்த்துக்க அக்கறை எடுத்துக்கொண்டு நம்மளை அவங்களோட டென்ட்டுகளுக்கு கூட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பார்த்துக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மோட போலீஸ் டீம் வருது, டாக்டர்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க. எவ்ரி ஆல்டர்னேட் டே நமக்கு பிளட் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த குஞ்சிக்கு உள்ளே போதும்போது நமக்கு பார்டர் போலீஸ், இண்டோ திபேத்திய பார்டர் போலீஸ் நமக்கு நல்ல டீ கீ கொடுத்து, சிப்ஸு கொடுத்து, பிஸ்கட் கொடுத்து, ரொம்ப வரையெல்லாம் எவ்ரி 3 கிலோமீட்டர் எங்களுக்கு அவங்க நல்ல வரவேற்புகள் கொடுத்து கூட்டி சென்றார்கள். அடுத்தது அந்த குஞ்சியில் ஒரு நாள் மறுபடியும் மிலிட்ரி டாக்டருங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் செக்அப். அந்த இடத்துல மறுபடியும் நம்ம நீ வந்து யாத்திரைக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி கழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அவங்க இத்தனை நாள் ஆல்டர்னேட் டேஸில் எடுத்த நம்மளுடைய பிளட் ப்ரெஷரு அங்கே அன்னைக்கு எடுக்கிறதையும் பார்த்துட்டு நடுவில் நமக்கு சளி பிடிச்சிருந்தா கூட போதும், நிறுத்திடுறாங்க. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பயணிக்கும் போது கண்டதை திங்காத போய் சேர்ந்தால் நாம் தப்பிக்கலாம். அந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஒரு டென்ஷன், பயங்கர டென்ஷன். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல நம்ம பாஸ்போர்ட்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க, நம்ம ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க, கேமராவில் இது வரைக்கும் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி சில செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டுங்கள்லாம் நடக்குது அங்கே. நம்ம அங்கிருந்து காலாபானின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. 11880 அடி அது, 9 கிலோமீட்டர் நடந்து 11880 அடியை தொடறோம். செமக்குழு அங்கே இரவு தங்குவது இல்லை, அங்கே தங்காத ராத்திரி 2 மணிக்கு பயணித்து திபேத்திய பார்டரை போய் தொடறோம். ராத்திரி 2 மணிக்கு 11000-12000 அடி உயரத்தில் இமயமலையில் எப்படி குளிர் இருக்கும்னு நினச்சிக்கணும்.
அதாவது உடலோட ஒட்டுன லாங் ஜான் என்னட்டு தெர்மோ வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலோடு ஒட்டின உல்லன் கிளாத்து, அதுக்கு மேலே ட்ராக் சூட்டு, அதுக்கு மேலே டெனிமின், அதுக்கு மேலே விண்ட்ஷீல்டு, இப்படியெல்லாம் போட்டு நாலு துணி மேலே போட்டு கையில் ஒரு க்ளவு உள்ளன் க்ளவு லெதர் க்ளவுன்னு போட்டு நம்மளை ரொம்பவும் பாதுகாப்பு பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த பனி நம்மளை உள்ளுக்குள்ளே பூந்து ஊசியாட்டம் குத்துது. இன்னொரு விஷயம், அந்த காலாப்பாணியில் இருந்து இரவு நம்ம கிளம்பி போகிறப்போ அந்த திபெத்திய பார்டருக்கு நாம தொடர்றது மார்னிங் 6:30 மணிக்கு. அது 7 கிலோமீட்டர் தான் நடக்கிறோம் 2 மணியிலிருந்து. ஆனால் நாம் தொடுகின்ற உயரம் 17,600 அடி. அந்த இடத்துக்கு லிப்லே பாஸ்ன்னு பேர். சினிமா தியேட்டர்ல ஒரு சந்து இருக்கிற மாதிரி ஒரு சந்து இருக்கு. அந்த ஓரமா இந்த பக்கம் நாம எல்லாம் போறவங்க எல்லாம் நின்னுக்கணும். நமக்கு முன்னால போன பேட்ச் திபெத் எல்லைக்குள்ள அந்த பக்கம் நிக்குது. இப்போ நல்ல வெயில் வர்றப்போ, அதாவது சுமார் 8 மணிக்கு, அந்த நேரம் வரைக்கும் அந்த உயரத்தில் இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கு. சும்மா நின்றுட்டு இருந்தா கூட விரைச்சிருவோம் மாதிரி. ஒரு விசில் கொடுத்தா இந்த பக்கம் இருக்கிற குரூப் அந்த பக்கம் ஓடிடணும், அந்த குரூப் இருக்கு இந்த பக்கம் வந்துடணும், அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அங்க நாம அந்த பக்கம் திபெத்துக்குள்ள ஓடும் போது நம்ம கூட வந்த குதிரைக்காரன் இங்கே நின்றுறான், இந்தியாவுக்குள்ளே நின்றுறான், கூலி குஞ்சியிலே நின்றுறான். நமக்கு கூலி அதுக்கு மேல ஆளே கிடையாது, நாமளே தான் நம்மளுடைய பொருள்களை தூக்கி கொண்டு செல்லணும். 2:20 மணிக்கு காலாப்பாணியில் இருந்து லிப்லே பாஸுக்கு 7 கிலோமீட்டர் நடக்கும் போது தானாக தூக்கம் வருகின்றது. குதிரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கும் போகும்போது கூட ஒரு மாதிரி தூங்கி அப்படி வழியை பார்ப்போம். நம்ம குதிரைக்காரர் நம்மளை கிள்ளி விட்டு எழுப்பி விட்டு, தூங்குனா கோமாவுக்கு போயிடுவேன், ஜாகிரதையா இருன்னு சொல்லி நம்மளை எழுப்பி விட்டுறாங்க. அப்படி உலுக்கி உலுக்கி நம்மளை தூங்கவே விடுறதில்லை, இரவு தூங்குனா கோமா போயிடுவோம். அப்படி போனவங்க இந்த ரூட்ல போனவங்க ரொம்ப கம்மி. இதே திபெத்திய வழியில் காத்மாண்டு நேபாளத்துக்கு போய், அதாவது டெல்லியிலிருந்து நேபாளத்துக்கு ஃப்ளைட்டில் போய், அங்கிருந்து திபெத்துக்கு காரில் போகிற கூட்டங்களில் சடன்னா டெல்லியில் இருந்து அவங்க நேபாளத்தின் உயரம் ஒரு கடல் மட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு மேலே, 3 மைல்களுக்கு மேலே இருக்கின்ற அந்த உயரத்துக்கு சடனாக தூக்கப்பட்டு அங்கிருந்து காரில் அந்த ஆல்டிடியூட்ல பயணிக்கும் போது அந்த உயரத்தில் பிராணவாயு குறைவாக இருப்பதினால் மூச்சு விடுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இந்த கவர்மெண்ட் வழியாக போகும்போது ஒவ்வொரு உயரத்திலும் 6,000 அடி, 7,000 அடி, 10,000 அடி, 15,000 அடின்னு ஒவ்வொரு உயரத்திலும் நாம் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து விடுவதால் அந்த மூச்சு விடுறது, ஆக்சிஜன் விடுறது, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நாம் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கு இந்த பக்கம் கஷ்டம் இல்லை. நேபாளத்து வழியாக போகிறவங்களுக்கு அந்த கஷ்டம் உண்டு. அதனால்தான் நேபாள் வழியாக போகிறவர்களில் நிறைய கேஷுவாலிட்டி இருக்கு. சடனா ஹைட் போயிடுறாங்க, அந்த ஆல்டிடியூட்ல மூச்சு விட தெரிவதில்லை, அதனால் ரொம்ப வம்புல மாட்டுறாங்க. இப்போ திபெத்துக்குள்ள நாம நடந்து உள்ள போனவுடனே கிராஸ் பண்ண உடனே அந்த 16,600 அடியில் இருந்து 6 கிலோமீட்டருக்குள் 13,000க்கு நம்ம இறங்கிறோம். 13,000 அடிக்கு ரொம்ப ஸ்டீப்பா இறங்கணும். இறங்கும் போது கிடுகிடுன்னு ஓடி வர முடியறது, திரும்பி வந்து ஏறும்போது அந்த 6 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு கைலாஷ் போயிட்டு வந்தது புறா களைப்பும் அதுக்குள் சேர்ந்து விடும். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த இடம். 6 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா பஸ் காத்திருக்கு. சைனா டிராவல் ஏஜென்ட்டினுடைய ஏற்பாடு வழியாக அங்கே பஸ் இருக்கிறதுனால அந்த பஸ்ஸில் ஏறி ஒரு 35 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து தகால்கோட் என்கின்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றோம். அங்கே மிக அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, சாப்பாட்டு கீப்பாட்டு சரி, சுத்தமான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அதாவது போத்திக்கிற துணி கூட வெள்ளை வெளையர்னு அவ்வளோ சுத்தமாக இருக்கின்ற கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நம்ம பல் வளர்க்கறது மூஞ்சி கழுவுறதுக்கெல்லாம் சுட சுட தண்ணி கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இருக்கு, அவ்வளோ சௌகரியமா அங்கே பார்த்துக்கிறாங்க. அதனால பயப்படாத போலாம். அந்த உணவு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, நிறைய டின்டு ஃப்ரூட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதனால அந்த உணவு பிடிக்கோ இல்லையோ டின்டு ஃப்ரூட் சாப்பிட்டு பொழைச்சிடலாம் அங்கே, அவ்வளோ நல்லா இருக்கு. அங்கே இந்த செக் பண்றது, கஸ்டம்ஸ் செக்கு இதெல்லாம் நடக்கிறது, கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளேயே அவங்களே வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் டெல்லியில நம்மளை ரெண்டு குழுவா பிரித்ததனுடைய அர்த்தம் புரியும். தகால்கோட்டிலிருந்து ரெண்டு குழுக்கள் தனித்தனியாக போக போகின்றது. ஒரு குழு
தக்கால்கோட்டிலிருந்து மறுபடியும் ஒரு 43 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணி மானசரோவரை சுற்றி வர்ற குழு இது. இது 43 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு ஸ்டேஷனில் நம்மளை இறக்கிடுறாங்க. ஜக்குன்னு பேர் அந்த பேர். அந்த இடத்துல இறக்கி அந்த ஒரு நாள் அங்கே தங்கி அடுத்த நாள் சுமார் 15,000 அடி உயரத்திலே ஒரு 120 கிலோமீட்டர் சுற்றி வரணும். நாம முதல் நாள் 35, அடுத்த நாள் 45 அந்த மானசரோவர் ஏரியை சுற்றி வரப்போகிறோம். வந்து ஜட்டின் என்கிறத தங்குவாங்க 3வது நாள். இதே இன்னொரு குழு டார்ச்சன் என்கிற இடத்துக்கு போய், அதுதான் அடிவாரம், கைலாசனுடைய அடிவாரம். அங்கேயும் அப்படித்தான், அழகான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நல்ல கெஸ்ட் ஹவுஸ், சாப்பாடு எல்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற அப்படி யாருமே இல்லாத இடம் இல்லை. ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஸ்டோர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்க போய் தங்கின உடனே அடுத்த நாள் அந்த மானசரோவரை சுற்றி வர்றதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நாம் நடக்க முடியலன்னா நாம் ஏறி செல்வதற்கு எருமைகள் இருக்கு, அந்த எருமைகள் மீது ஏறி போகலாம். அது ரொம்ப கொஞ்சம் கூச்சமாக இருக்கு அந்த மேலே உட்கார்றதுக்கு, ஆனாலும் ரொம்ப சேஃபு. ஏன் சேஃபுன்னா சுற்றி வர்றப்போ நாம் சின்ன சின்ன ஆற்றுகளையெல்லாம், ஆறுகள், நதிகளையெல்லாம் கடந்து போகணும். அந்த நடிகளில் வெறும் காலில் வச்சோம், காலை வச்சோம்னா உறைஞ்சி போயிடுவோம், அவ்வளோ குளிரு. அதனால் அது இந்த எருமைகள் மீது அமர்ந்து சுற்றி வர்றதுக்கு ரொம்ப சுத்தமாக நம்ம கால்நிலையாக வந்துடலாம். நடுவில் 2-3 இடத்துல நம்ம தங்கி சுற்றி வர வேண்டி இருக்கிறது. சுமார் 73 கிலோமீட்டர் நடக்கணும். அதை சுற்றி 16,200 அடி உயரத்தில் இந்த வேலை நடக்கணும். இப்படி வரும்போது ஒவ்வொரு நாளும் 12 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் நடந்து வந்து டார்ச்சனில் வந்து தங்குறோம். அப்புறம் இந்த குழுக்கள் மானசரோவரில் ஜட்டியில் தங்கின குருவும் டார்ச்சனில் இருக்கிற குழுவும் இடம் மாறுகிறார்கள். இடம் மாறி ரெண்டையும் சுற்றுறோம். மறுபடியும் இந்த 2 குழுக்களும் கூடி தக்கால் காட்டில் நாம் சந்திக்கிறோம். எதுக்கு இதை பிரித்து சொல்கிறேன்னா, இப்படி சுற்றி வரும்போதெல்லாம் டார்ச்சன்லையும் கெஸ்ட் ஹவுஸை பற்றி சொன்னேன், இதிலையும் சொன்னேன், தக்கால்கோட்டிலையும் நான் வந்து கெஸ்ட் ஹவுஸை பற்றி சொன்னேன். ஆனால் இந்த மலையை சுற்றி வரும்போதும் சரி, இந்த மானசரோவர் ஏரியை சுற்றி வரும்போதும் சரி, நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் கிடையாது, நாமளே சமைச்சிக்கணும். அந்த குழுவில் இருக்கிற லேடிஸ் சமைக்கிறாங்க, இல்லை எல்லாரும் உதவுறாங்க, பாத்திரம் கழுவுறதுலேருந்து நாமளே செஞ்சுக்கணும். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் தம் பிடிச்சிட்டு வர வேண்டியதுதான். அதெல்லாம் கஷ்டமாகவே தெரியல, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கு. இப்படி மறுபடியும் தக்கால்கோட் வந்து அங்கிருந்து ரிட்டர்ன் ஜேர்னி 9 நாளுக்குள்ள, 10வது நாள் டெல்லி வந்து சேர்ந்துடலாம். இப்படி டெல்லி வந்து சேர்ந்தர், டெல்லியிலிருந்து புறப்பட்டு டெல்லி வந்து சேர 31 நாட்கள் ஆகும். மொத்தம் நடந்ததுன்னு கணக்கு பார்த்தா 420 கிலோமீட்டர் நடக்கணும். கஷ்டமாக இருக்காது. இன்னைக்கு 460 நினச்சி பார்த்தா பயமாக இருக்குமே தவிர, காலையில் 5:30 எழுந்து நடக்க ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் நடந்து சுமார் 5:30 அட்டவஸ்ட்டு 11 மணிக்கு நம்ம கேம்புக்குள்ளே வந்துடலாம். அப்புறம் ரெஸ்ட்டு, அடுத்த நாள் காலை 5:30 ரெஸ்ட்டு, வந்து துணி துவச்சி போட்டு குளித்து எல்லாம் நம்ம சௌகரியமாக இருக்கிற நேரம். அதனால் தினம் பூரா நடக்கிறோங்கிற தப்பான அபிப்பிராயம் தேவையில்லை இந்த பக்கத்தில். அப்படி இல்லை, இதுக்கு பணம்னு கட்ட வேண்டியது இன்னைக்கு கவர்மெண்ட் கேட்கல. நமக்கு நம்ம பயணத்திற்கு நாம் ஏற்பாடு செய்து கொள்கின்ற இந்த உல்லன் கிளாத்து, ஸ்வெட்டரு, இந்த விண்ட்ஷீல்டு, சாக்ஸு, க்ளவுஸு, பூட்டு, இந்த மாதிரி வாங்கிறதுக்கு நாம் செலவு பண்ணுற 10,000 ரூபாய் தான் செலவாக இருக்குமே தவிர, வழி நெடுகிலும் 31 நாள்களும் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் அரசாங்க செலவு. ஆமாம், இதுக்குள்ளே போகும்போது, சைனாவுக்குள்ளே போகும்போது தான் அமெரிக்க டாலர் $500 கட்டுறோம் அந்த டிராவல் ஏஜென்ட்டுக்கு. மற்றபடி இங்கு அரசாங்கம் உங்களை பணம் கேட்பதே இல்லை. போகும்போது ஒரு சின்ன டார்ச்சு, நம்ம துணி காய போகிறதுக்கு ஒரு கயிறு, நம்ம ஷூ லேஸு, ஒரு இழுத்தனை உடஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஸ்பேரு, அப்புறம் சாக்ஸில் கொஞ்சம் ஸ்பேரு, இந்த மாதிரி சின்ன சின்ன
விஷயங்களை எல்லாம் கவனத்தோடு எடுத்து வச்சுக்கணும். அது மலையில ஏறும்போது, பனிமலையில் ஏறும்போது பகலிலே அந்த சூரிய ஒளியில் அந்த பனி வந்து ஜொலிக்கும், கண்ணே குருடாயிடும். அதுக்காக கூலிங் கிளாஸ். அதுதான் அங்கங்க குதிரையில போகும்போது கீழே விழுந்து உடஞ்சிட்டா என்ன பண்றது, ஒரு ஸ்பேர் கூலிங் கிளாஸ். இப்படி இப்படி திட்டமிட்டு போறது. நிறைய மலையில் நடக்கின்றோம், அதனால் மலை ஷூ, ரப்பர் ஷூ, இப்படி எல்லாம் திட்டம் போட்டு ஒவ்வொன்றும் எடுத்துக்கொண்டு போகலாம். எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த லக்கேஜினுடைய வெயிட் 25 கிலோ வரைக்கும் கவர்மெண்ட் அந்த தூக்குற கூலியை கூட ஒத்துக்குது, ஃப்ரீயா எடுத்துக்குது. அதனால் நம்ம நிறைய கொண்டு போய் லக்கேஜ் தூக்கிட்டு போனா அப்புறம் அதுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்கணும். வேணாம்னு சொல்றது இல்ல, அதுக்கு சார்ஜ் கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு லக்கேஜ் நம்மளுடைய ஒரு டிஷர்ட் எதா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பையில போட்டு பேக் பண்ணி அதே மலை கோட்டெல்லாம் இருக்கிற மாதிரி, அதாவது மலை தண்ணீர் உள்ளே புகாத துணியில் தைக்கப்பட்ட பேக்குகளில் போட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் இதில் பேக்கில் போட்டு கட்டி இந்த மாதிரி பெரிய பலத்த பந்தோபஸ்து பண்ணலன்னா துணியெல்லாம் ஈரமாயிடும். கூட சின்ன சின்ன தீனிகள், தட்டோட முறுக்கு கல்லுரண்ட மாதிரி தீனிகள் எல்லாம், மிக்சர், இதெல்லாமே அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த காஃபி மிக்ஸ், இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸு, இல்லை இந்த பாலில் போட்டு சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டில் போட்டு காம்ப்ளான் மாதிரி அங்கே கிடைக்கிற பாலில் போட்டு கலக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்துணவு. நிறைய சாக்லேட் சாப்பிட்ணும் அந்த உயரங்களில், நிறைய மிட்டாய் சாக்லேட் கொண்டு போகலாம். கொண்டு போனால் வழியில் நாம் நடக்கும்போது சின்ன சின்ன கிராமங்களை கடந்து போகும்போது அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அவங்களாம் நமச்சிவாய நமச்சிவாய என சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன மிட்டாயை கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே போறது அங்கே ஒரு வழக்கம். நிறைய வழியிலே நிறைய மலை பார்க்குறோம், கூட வர்ற கைடுங்கெல்லாம் இதான் அன்னபூர்வினுடைய பேக் சைட்டுன்னுட்டோம், திருநீலகண்டர் மலையினுடைய உச்சின்னு சொல்லிட்டோம், இது அந்த பர்வதம் இந்த பர்வதம்ன்ட்டு ஒவ்வொரு மலைக்கும் பல பல பெயர்கள் மனத்தில் பதிவாகாத பெயர்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வராங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓம் பர்வத். அந்த ஓம் பர்வத்ங்கிற மலையில் உச்சியில் இந்த ஹிந்தி எழுத்து ஓம்னுடைய வடிவத்தில் ஐஸ் எந்த நேரமும் இருக்கு, தானாய அமைகின்றது அங்கே. அது யாரும் செதுக்கி விடுற விஷயம் இல்லை, ஓம் என்ற எழுத்தில் ஒரு ஐஸ் உருவம் அங்கே இருக்கின்றது. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு, மனசுக்குள் ஒரு பக்தியை உண்டு செய்கின்ற விஷயம் அது. நிறைய அருவிகள், சின்னதும் பெருசுமா நிறைய அருவிகள் ஓடுது. சிலதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, மிகப்பெரிய அருவிகளுக்கு பின்னால நடந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டும், கீழே விழுந்தான்னா எந்திரிச்சு வரவே முடியாத உயரத்தில் நடந்துகிட்டு இருக்கோங்கிறது தெரியணும். நிறைய நேரங்களில் மலைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து அந்த கங்கை ஓடுது. எல்லா இடத்துலையும் விதவிதமான கங்கைக்கு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப டேஞ்சரஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் வந்து போனப்ப சந்தித்தோம். கூட வர்ற கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கூட ஒத்தாசைக்கு வந்திருக்கிறவர்கள் கைடுங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க.
டேஞ்சரஸான இடத்துல போறதுக்கு விடுறதில்லை. என்னுடைய குதிரைக்காரர்களும் கூலிகளும் நமக்கு கையை கொடுத்து உயரை கொடுத்து நம்மளை தூக்கி கூட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் எந்த பயமும் கிடையாது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கும்போது எந்த பயமும் இல்லை. அவ்வளோ அவங்க உயரையே கொடுத்து நம்மளை கூட்டு வந்துடுறாங்க. இந்த மலை கைலாய மலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சிவனுடைய வாசஸ்தலம் என்று வணங்கப்படுகின்ற இந்த இடத்துல அது ஒரு மலை. அங்கே ஒன்றும் வாசல் இல்லை, அங்கே உள்ள கோயில் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மலையே அப்படியே வணங்குவது தான். மலையை சுற்றி ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சுற்றி தான் வரும். அது வெளிப்பிரகாரம்னு சொல்லிடுறாங்க. அந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றித்தான் வருவதற்கு நமக்கு அனுமதி உண்டு. அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை, நமக்கு நேரமும் இல்லை. அப்படி சுத்தி வரும்போது கௌரி குண்ட் என்கின்ற ஒரு ஏரி இருக்கின்றது உள்ள. அந்த கௌரி குண்டங்கிறது பார்வதி அங்க தவசு இருந்து சிவனை அடைந்த இடம் என சொல்லக்கூடிய இடம். அதுல போய் அந்த தண்ணியை தொடக்கூட நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. இறங்கணும் அப்படின்னா ஏறி வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால அங்கேயும் போக விடுறது இல்லை. அதனால கூட வர்ற திபேத்திய கைடுகள் எல்லாம் சைனாக்காரர்களுடைய ஒற்றர்கள் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. அவங்களை மீறி நாம் எதையுமே செய்ய முடியாது. குறிப்பிட்ட பாதையில் தான் போக முடியும். இது நிறைய தடவை போயிருக்காங்க. சில பேர் கைலாசத்துக்கு 7 தடவை 8 தடவைன்னு போனவங்க அங்கே இருக்கின்ற புத்த பிட்சுகளோடு சிநேகித்து அந்த புத்த பிட்சுகளோடு இந்த பரிக்கிராமம்னு சொல்கின்ற அந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றாமல் புத்த பிட்சுகளோடு இன்னர் பகிர கிராமாவை போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த ஒரு நட்பு இருந்தால் இந்த 2வது பரிகிராமம் உள்ள பிரகாரத்துக்குள்ள போக முடியும். 3வது பிரகாரம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த 3வது பிரகாரத்தில் ரொம்ப தூய்மையானவர்கள், ஆத்ம தூய்மை பெற்றவர்கள் அவங்க உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுவும் பிச்சுக்கள் அலோவ் பண்றதில்லை. எப்படி பார்த்தாலும் மலையின் மீது ஏற முடியாது, மலை மீது கால் படக்கூடாது, மிகவும் புனிதம். அதனால கைலாசத்துக்கு போன நான் மலை ஏறினேன்னா யாரும் கைலாசத்து மேலே ஏறினேன்னு நினைக்கவே வேண்டாம். இதுவரை யாரும் ஏறியதில்லை, சுத்தி வந்தது பக்கம் சென்றது தான். அது அதில்லாத கைலாய மலையில் படுகின்ற பனியெல்லாம் உருகி ஆறு சுத்தி ஆறு ஓடுது. அந்த ஆறு 4 நதிகளாய் பிரிகின்றது. கங்கை, சட்லஜ், பிரம்மபுத்திரா, இந்த மாதிரி 4 பக்கமும் 4 ஆறுகளாய் போகின்றது. அதெல்லாம் அங்கிருந்தா உற்பத்தியே அப்படி போகின்றது. அதெல்லாம் அங்கங்க போய் சேர்ந்துருது. அதனால் கைலாய மலையில் ஏறவே முடியாது. நம்ம இந்துக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாம பரிகிராமம் பண்ணி வரும்போது வழியிலேயே ஒரு சௌகரியமான இடத்திலே அக்னி வளர்த்தி பூஜை பண்ணிடுறது, சிவனை வணங்கி விடுவது. இதையே இந்த கைலாயத்தை புத்த மதத்தின ரொம்ப நாம எவ்வளோ அதை புனிதமாக நினைக்கிறோமோ அப்படியே நினைக்கிறார்கள். புத்த மதமும் நினைக்கின்றது, ஜெயின மதமும் நினைக்கின்றது. இன்னும் போ அப்படின்னு ஒரு மதம் நாகாலாந்துலாம் கொஞ்சம் பாப்புலர் அந்த மதம். அந்த மதத்தினரும் இதை புனிதமாக கருதுகின்றார்கள். நாம கைலாயத்தை சுற்றி வருவதற்கு நடந்து சுற்றி வர்றோம் அப்படின்னா இந்த புத்த மதத்தினர் சாஷ்டாங்கமாக விழுந்து தலை உழுவுற இடத்துல ஒரு கோடை போட்டு எழுந்த அந்த கோட்டு மேல நின்று மறுபடியும் கீழே சாஷ்டாங்கமா விழுந்து தலை உழுந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இப்படி படுத்து படுத்து சுத்தி வர்றாங்க. கீழே உளுந்து கீழே உளுந்து சுத்தி வர்றாங்க. 73 கிலோமீட்டர் சுத்துறது இப்படி சுத்துறாங்க அவங்க. இப்படி சுத்தும் போது புத்த மத நம்பிக்கை என்னன்னா 13 தடவை சுத்தினா உனக்கு என்லைட்டன்மெண்ட், அதாவது முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. 13 தடவை சுத்த முடியுமா சுத்துறாங்க. ஒன்னு இன்னொன்னு 12 வருஷத்துக்கு 1 முறை சைனாவில் திபெத்துல எல்லாம் அது குதிரைகள் வருடம்னு சொல்றாங்க. அந்த குதிரைகள் வருடம் 12 வருஷத்துக்கு 1 தடவை வருது. அந்த வருஷத்துல மாத்திரம் நீ 1 தடவை சுத்தினா போதும் உனக்கு முக்தி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நம்பிக்கை. இன்னொன்று பிரமாதம் என்னன்னா நாமெல்லாம் இங்கே கோயிலில் போய் அர்ச்சகர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு டிக்கெட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னால் நமக்காக அவர் கடவுளோடு போய் உரையாடுகிறாரோ அப்படி இந்த படுத்து படுத்து எந்திரிச்சு சுத்துறாங்க பாருங்க.
அதற்கு கூலி ஆட்கள் உண்டு. அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா அவங்க நமக்காக படுத்து படி சுத்தி வந்துருவாங்க. இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் அங்கே உண்டு, அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த மலைக்கு போவதற்கு முன்னால், கைலாய மலைக்கு போவதற்கு முன்னால் ரெண்டு ஏரிய பார்க்கிறோம். ஒன்னு மானசரோவர், இன்னொன்னு அசுர ஏரின்னு ஒரு ஏரி. அவ்வளோ சுத்தமா இருக்கு தண்ணி அங்க, ஏன்னா யாரும் கை வைக்கிறதே கிடையாது, பயம். அங்க அசுர ஏரியிலே போய் நம்ம குளிச்சாலோ தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டாலோ இதை எடுத்து குடிச்சாலோ அசுர புத்தி வந்துடும் சொல்லி யாரும் எதுவும் தொடரதே கிடையாது. அதனால ரொம்ப சுத்தம் மானசரோவரை விட அது சுத்தமாக இருக்கு. இன்னொன்னு அந்த அசுர ஏரிக்கு நடுவில் சின்ன சின்ன குன்றுகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், உயரம் குறைவாய் தெரியும் அங்கிருந்து பார்த்தால். கைலாயத்திலிருந்து அது தெற்கு பக்கத்திலே இருக்கின்றது அந்த அசுர ஏரி. கைலாயத்திலே தங்கும் இடத்திலே இருந்து பார்க்கும்போது மாலை அந்த குன்றுகள் தங்க நிறத்திலே ஜொலிக்கின்றன, இரவு சந்திர ஒளியிலே அப்படி மெர்க்குரி ஆட்டம், மெர்க்குரி ஆட்டம், அது ஒரு பளபளப்பு, அது வர்ணம் மாறுகின்ற விஷயங்களை பார்க்கும்போது அதிசயமா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. ஒருவேளை கம்பராமாயணத்திலே கம்பன் இலங்கையை பற்றி விவரிக்கும் போது இப்படித்தான் லங்கையை பற்றி ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார். விதவிதமாக அந்த அவருடைய தங்க கோபுரங்களை பற்றி எல்லாம் விவரிப்பார். அதுதான் ஞாபகம் வருது அங்கே பார்க்கும்போது. அதே போல் கைலாய மலையும் ஜொலிக்கின்றது, அவ்வளோ தங்கம் இருக்கு அங்கே. அந்த ஊரில் அந்த மண்ணில் அவ்வளோ தங்கம் இருக்குன்னு கண்டுகிட்ட சைன தேசத்தினர் அதை நோண்டி எடுக்க பார்க்குறாங்க. அதுக்கு திபெத்தியர்கள் அனுமதிக்கவில்லை. இதுதான் சூழ்நிலை அங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த மலை கைலாய மலை யாருக்கு சொந்தம்னு ஒரு தடவை ஒரு போட்டி ஏற்பட்டது. இந்துக்களுக்கும் புத்தர்களுக்கும் ஜெயின மதத்தை அவங்களுக்கு இல்ல, புத்த மதத்துக்குள்ளே இருந்த ரெண்டு பிச்சுக்களுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போய் தங்கிட்டு இங்கிருந்து மலைக்கு யார் முதல்ல போய் சேர்றாங்களோ அவருடைய ஆளுகையில் அந்த மலை இருக்கும்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு ஒரு விடியற் காலை ஒரு ட்ரம் அடிச்சுக்கிட்டு புறம்பி கிளம்பி போறாராம். இன்னொரு பிச்சு காத்திருக்கிறார் சூரிய ஒளி வருவதற்கு. சூரிய ஒளி வந்தவுடன் அந்த சூரிய ஒளியிலே பயணித்து முதலிலே போய் கைலாயம் போய் சேர்ந்து விடுகிறாராம். போய் சேர்ந்த உடனே அதை பார்த்து வெறுத்துறார். முன்னால ட்ரம் அடிச்சுட்டு விடிய காலையில் கிளம்பினவர் தூக்கி அந்த ட்ரம்மை போட்டு உடைச்சுட்டு போய் நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு வந்துடுறார். அப்படி அவர் ட்ரம்ம தூக்கி போட்டு உடைச்ச இடம் இன்றும் போய் பார்க்கலாம், அது ஒரு வடு இருக்கு அங்கேன்னு சொல்றாங்க புத்த மதத்தினர். புத்த மதத்தினருக்கு இன்னொரு விஷயம், அங்கே தெற்கு பக்கம் மலைக்கு பக்கத்தில் நிறைய மந்த கைலாய மலையை சுற்றி நிறைய மலை, முழு உருவம் கீழிருந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு மலையின் மீது ஏறுதான் அந்த உருவத்தை பார்க்க முடியும். கைலாய மலையை பூரணமா பார்க்கணும்னா, இல்லைன்னா நம்ம ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் பார்க்கிறோம். அந்த மலைகளில் புத்த பிட்சுக்கள் அவங்க தங்குமிடம் அவங்களுடைய தியானிக்கின்ற இடங்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறாங்க. அந்த இடங்களுக்கு ஒரு போய் அந்த பிட்சுக்களோடு நாம கொஞ்சம் சந்தோஷத்தை சிநேகித்து அங்கிருந்து போய் பார்த்தால் இதோட பெட்டர் வியூ. இதுல என்ன இதுல ஒரு பிரமாதம்னா, அந்த பிட்சுக்கள் இருந்து பார்க்கின்ற அந்த ஆங்கிள் இப்ப சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கூட அதில் இப்போ கிடைக்குது. இந்த கைலாய மலையை சுற்றி இருக்கின்ற மலைகளிலே புத்த மதத்தினர் தியானித்த, ரொம்ப பெரிய ஆளுங்க தியானித்த 13 தங்க குகைகள் இருக்கின்றன. 19,500 அடி உயரத்திலே இந்த குகைகளுக்கெல்லாம் போய் பார்க்க முடியும் பிச்சுக்களோட சிநேகிதத்தோட. ஆனால் 12 வரைக்கும் போயிடலாம், 13வது குகைக்கு போறதுக்கு மன தூய்மை உள்ளவனாய் ஆன்ம தூய்மை உள்ளவன் மட்டும் போக முடியும். அதுக்கு ஒரு படம் கிடைச்சது எனக்கு, அந்த குகையினுடைய படம் பாருங்கள். அதையும் இத அதுக்கு போயிட்டு வந்துட்டான்னா மோட்சம்தான், நிச்சயமான மோட்சம்தான். இந்த கைலாய மலையின் உயரம் 22,000 அடி, யாரும் கால் தொட்டு அது மேல கால் வச்சு ஏறினவங்களே கிடையாது, தெய்வத்தின் மீது கால் படக்கூடாது. இந்த கைலாய மலைக்கில் இந்த 3வது பிரகாரத்திற்குள் நுழைந்த
ஆத்ம சுத்தி பெற்ற அற்புத மனிதர்கள் கைலாய மலைக்குள்ளே நடனம் பார்க்கலாம் என சொல்கின்றார்கள், புனித நடனம் காணலாம் என சொல்கிறார்கள். பொய்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க, அவங்க வார்த்தையை நிஜம். காணலாம், நிச்சயமாக காணலாம். உள்ள போகிறதுக்கு நாம் புனிதம் அடைய வேண்டும். முடிந்தவரை கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய யாத்ரீகர்களின் வழியாக காடு மலையெல்லாம் நடந்து அற்புதமான காட்சிகளையும் அறிவுகளில் கடந்தும் போய் இந்த கைலாயத்துக்கு சென்று வருவது முதல்ல ஆரோக்கியமான பயணமாக இருக்கும். இன்னொன்று, கஷ்டம் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது, ரிஸ்க் கிடையாது, போயிட்டு வரலாம் சுலபமாக. வருஷத்துக்கே 640 பேர் தான் போகிறதுங்கிறதுனால நமக்கெல்லாம் சான்ஸே கிடைக்காதுன்னு நீங்களாக தீர்மானித்து கொண்டு அப்ளை பண்ணாத காத்மாண்டு வழியாக போகிறவர்கள் கொஞ்சம் இதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. கிடைக்கலன்னா அப்புறமா அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் போகிறவர்கள் சில ஜாகிரதைகளை செய்து கொண்டு போங்கள். இந்த மாதிரி ஆஸ்மேட்டிக்காக இல்லாதவங்களும் ஜாகிரதையாக மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த சூழ்நிலைகளில், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற சூழ்நிலைகளில் நம்மளை எப்படி நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வணங்குகின்றேன், விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.